இந்த ரெண்டு பாட்டை நான் எழுதியிருந்தேன். இதெல்லாம் எழுதி கூட ஒரு வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய பிரைட்னஸ் வரல. இங்கே வருஷத்துக்கு ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதி என்னத்தை காலம் தர்றது, வயசு போயிட்டே இருக்க. அப்போ டிவிஎஸ்ல மிஜுராவில் கணேசன் ஒருத்தர் பெரிய போஸ்டில் இருந்தார், எனக்கு ஃப்ரெண்டு. நீ ஏண்டா இங்கே கஷ்டப்படுற, நீ வந்துடுவேன் டிவிஎஸ்ல நல்ல வேலை போட்டுறேன். ஸோ ஐ டிசைட் சினிமாவே விட்டுட்டு மூணு நாலு வருஷம் ஆச்சு, அஞ்சாறு பாட்டு எழுதியிருப்பேன். இப்ராஹிம் ஒரு எட்டு பாட்டு எழுதியிருப்பேன். இப்ராஹிம்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அப்புறம் ஊருக்கு போகலாம், மதுரைக்கு போகலாம்னு முடிவு பண்ணி மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டேங்க. மறுபடியும் ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டேங்க. ஊர் சுத்த ஆரம்பிச்சாச்சு. மதுரைக்கு போய் மதுரைக்கு போகலான்னு இருக்கிற போது எனக்கு கஷ்டப்பட்ட காலத்தில் ரொம்ப உதவின ஒருத்தரில் முக்கியமானவர் பிபி சீனிவாஸ். அவர் என் ரூமுக்கு வந்தார். நீங்க மதுரைக்கு போறதுக்கு முன்னாலேயே மதுரைக்கு பத்து முன்னாடி மதுரைக்கு போகவே இல்லை நான். அவர் வந்துட்டார். அவர்கிட்ட சொல்லலை, நாலா நாளைக்கு நான் மதுரைக்கு போகிறதா இருந்தேன். அவர் என் ரூமுக்கு எதேச்சியாக வந்தார். ஃப்ரீக்வெண்ட்டாக வருவார். எப்படி வருவார்னா, நான் அவர் அங்கே கண்ணமாப்பேட்டையில் தானே குடியிருந்தார். ஸோ அஞ்சு பத்து ஒன்றா நான் அங்கே அவர் வீட்டுக்கு தான் போய் நிற்பேன். அவர் வந்த உடனே நான் சொன்னேன், என்ன பாட்டு சமீபத்தில் பாடினங்க நீங்கள் படத்தில் அப்படின்னு சீனிவாசை கேட்டேன். ஒரு பாட்டு சுமைதாங்கியில் பாடியிருக்கேன் அப்படின்னு, மயக்கமாக கலக்கமானு ஒரு பாட்டு பாடி காமிச்சார். அந்த பாட்டை கேட்ட உடனே மதுரை போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோ அற்புதமான பாட்டு. நான் பிற்காலத்தில் கண்ணாசன்கிட்ட சொன்னேன், நான் வந்து உமக்கு எதிரியாக வந்திருக்கிறேன்னு நினச்சா அதுக்கு உம பாட்டு தான் காரணம். இந்த மயக்கமாக கலக்கமாக பாட்டை பிவி சீனிவாஸ் பாடலைன்னா நான் மதுரைக்கே போயிருப்பேன். அந்த பாட்டு ஒண்டர்ஃபுல் சாங், நீங்கள் கேட்டிருப்பீங்க. மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கைகள் நடுக்கமானு பல்லை வரும். நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு நம்ம மாதிரி வாழ்க்கையில் ஒன்றும் வெற்றி அடையாமல் எதுலேயும் சக்ஸஸ் ஆகாமல் மனம் ரொம்ப தொய்ந்து நைந்து போய் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்குறீங்க அவனை, மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கைகள் நடக்குமா? ஆமாம் ஐயான்றீங்க. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும். இந்த செயின் ஆஃப் தாட், ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமாக எடுத்துக்கணும். கண்ணாசம் பாட்டை மயக்கமாக கலக்கமாக இ கொஸ்டன்ஸ் யூ, மயக்கமாக கலக்கமாக மனதிலே குழப்பமாக வாழ்க்கையில் நடக்குமானா நீ ஆமாங்கிறீங்க. வாழ்க்கையில் நடக்குமான்னு அது லிங்க் வருது பாருங்கள். வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். அப்புறம் எப்படியா வாழறது? வாசல் தோறும் வேதனை இருந்தால் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போகிறதில்லை. அப்போ எப்படி பின்ன சர்வை பண்ணுறது? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. ஆயிரம் இருக்கும் வாழ்க்கைன்னா வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாடி நின்னா மட்டும் நீ வேதனைப்பட்டால் மட்டும் வேதனை ஒன்றை மட்டும் போகாது. பட் ஹவு டு வின் ஓவர் இட்? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். என்னையா நொந்து கிடக்கிறேன், எதையும் தாங்க இதயத்தை என் இதயம் எப்படியா எதையும் தாங்குங்கிறான். ஏழை மனதை மாளிகையாக்கு, அதில் என்ன காசு வேணும்? உன்னுடைய மனசை பணக்காரனாக்குறதுக்கு என்ன தெய்வம் தேவையில்லையே. ஏழை மனதை மாளிகையாக்குன்னா இப்போ நான் வந்து எதையும் தாங்குறேன், இதயம் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு நான் ராஜாமா இருந்தேன்னா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறது? ஏழை மனதை மாளிகையாக்குன்னு நீ சொல்கிற, ஆக்கி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது? நாளைக்கு நாளை பொழுதை இறைவனை கழித்து நீ ஏண்டா அதை உங்கையில் எடுத்துக்கிற? புரியல உங்களுக்கு? ஏழை மனதை மாளிகையாக்கு இரவும் பகலும் காவியம் பாடுனா, காவியம் பாடிக்கிட்டு இருக்கலாம், பசிக்குதே ஐயா. நாளைக்கு என்ன பண்ணுறதுண்ணா? நாளை பொழுதை இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. நாளை பொழுதை இறைவனை கழித்து எப்போ பொழுது விடுகிறது, எங்கே நிம்மதி தேடுறது அப்படின்னா? உன்னை விட மோசமாக எவ்வளோ பேர் இருக்கான். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதினர். இது ஒரு அற்புதமான பாட்டு இல்லை? இது ஒரு பைபிள், ஒரு பகவத்கீதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இந்த பாட்டை கேட்டேன் நான் மதுரை போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். அது மாதிரி நான் இருந்ததுக்கு பின்னாடி பலன் இருந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, என்னுடைய பெருமைக்காகவோ கண்ணாசனுடைய பெருமைக்காகவோ பிபி சினாஸ் பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் யாருமே வாழ்க்கை நமக்கு இல்லைன்னு நோந்துடக்கூடாது. பீப்புள் ஷுட் பி வெரி ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடாது. பெசிமிஸ்டிக்காக இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆ